Hi guys, welcome back to Villana channel. இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் இங்க தரமான ரேங்க்டு மேட்ச் தான். என்ன மேட்ச்னு பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரஸ்டா போயிட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி மிஷன் மேட்ச். பொதுவா கிராண்ட் மாஸ்டர் ரீஜன் பிளேயர்னாலே டெய்லி மிஷன் மேல ஒரு பயம் இருக்கும். அந்த மேட்ச் தான் பார்க்க போறோம். சரி நம்மளும் பாத்தீங்கன்னா நானும் பாத்தீங்கன்னா டெய்லி மிஷன் மேட்ச் இன்னும் மட்டும் போட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல விளையாண்டு சரி டெய்லி மிஷன் மேட்ச் விளாண்டு போலான்ட்டா நானும் பாத்தீங்கன்னா டெய்லி மிஷன் மேட்ச் ரெக்கார்டு போட ஆரம்பிச்சிருவேன். சரி டெய்லி மிஷன் மேட்ச் அதுவும் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்னாலே பதவிட்டு விளாடுவாங்க. அதுவும் ரீஜன்ல வேற இருக்கிறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல் பிளஸ் பண்ணியா ஒன்று நினச்சிட்டு விளாண்டுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்த கட்டணம் வாட்டி வெட்ட வந்துருவோம். பார்த்தீங்கன்னா பாதி கழுத்து கட்டணம் வாட்டி வெட்டிடுவான். நல்லவேளை பார்த்தீங்கன்னா சோனியா கேரக்டர் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவோம் அந்த டெய்லி மிஷன் மேட்ச். ஆமாம் டெய்லி மிஷன் மேட்ச்னாலே சத்தியமாக பார்த்தீங்கன்னா எந்த கிராண்ட் மாஸ்டர் எந்த ரீஜன் பிளேயர்னாலும் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு தான் விளாடுவாங்க. ஏன்னா ஃபுல் ப்ளஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நமக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெய்லி மிஷன் மேட்ச் கொஞ்சம் பயந்துக்கிட்டே விளாண்டுருப்பாங்க. நானும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே விளாண்டுருப்பேன். சரி எப்படியாச்சும் அந்த மேட்ச் ஃபுல் ப்ளஸ் பண்ணணுன்னா நினச்சிட்டே விளாண்டுருப்பேன். சரி நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போகும். நான் சரி அங்கே கிளாக் டவர்லலாம் ஃபைட்டை முடிச்சுட்டு சரி ஆங்கர் சைடு விளாண்டு பார்த்தா குதிச்ச இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இனிமே சரி இருக்கிறவனா அடிச்சு முடிக்கணும்டா அப்போ தான் ப்ளஸ் ஆகும்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா இருக்கிறவனெல்லாம் அடிச்சு பிடிச்சி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அடிப்பேன். சோனியா கேரக்டர்லாம் வரும் இருந்தாலும் விடக்கூடாதான்ட்டு சோனியா கேரக்டர் நம்ம டீம்மேட் ஓசிக்கில் அடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கணும்ட்டு நல்ல வேலை கிளியர் பண்ணி விட்டுருவோம். அடுத்து அங்கே பாருங்கண்ணா ஒருத்தன் இங்கே ஃபைட் நடந்துட்டு அது கூட தெரியாமல் ஒருத்தன் ஹீல் பண்ணிகிட்டு இருப்பான். இது பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு 4 மணி டைமில் விளாண்டது. நம்ம ஃபுல்லாக விளாண்டுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப்பாக விளாண்டுருக்கிறதுனால வந்து 4 மணி டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க்டு மேட்ச்சு இது 4 மணிக்கு விளாண்டுருந்தது. சரியாக சொல்ல வேணால் 4 மணிக்கு விளாண்டுருந்தது. சரி இங்கே இருக்கிறவனெல்லாம் லான்ச் பேடு அது இதுன்னு தூக்கி போட்டு விட்டுக்கிட்டே இருப்பேன். அவன் ஒரு இதுலையுமே மாட்ட மாட்டான். இங்கே ஃபுல்லாக பேக் அடிக்கலான்ட்டு ஓடிட்டுருப்பான். விடவே கூடாதான்ட்டு துரத்திக்கிட்டே போவோம். அதுக்குள்ளே எங்கே ஒன்றான் தெரியல இந்த இடத்துலேருந்து இருப்பான். அழுத்தி புடுறான்ட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா MP5 வந்து அழுத்தி பிடிச்சி டவுன் வச்சுருவேன். இங்கே அதுக்கு மேலே சரி இவனை அடிச்சு முடிச்சாச்சு டக்குன்னு கிள்ளை கிளியர் பண்ணிட்டு அந்த சைடு போகலான்ட்டு இருந்தா அங்கே பார்த்தீங்கன்னா அவனை நம்மளை இப்போ எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறானுங்க. நல்ல வேலை எனக்குலாம் இந்த மேட்ச் சோனியாவும் டிமிட்ரியும் இல்லைனா என்னால் டெய்லி மிஷின் மேட்ச் ஃபுல்லாகவே ப்ளஸ் பண்ணிருக்க முடியாது. சரி இந்த பக்கம் எங்கடா எனிமி இருக்கான் நம்ம டீமேட்லாம் அடிச்சிருக்கானேன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பான். இவனுக்கு பாருங்களேன் 135 அது இல்லாமல் சில்லற டேமேஜ்லாம் கொடுத்துட்டான். அவ்வளோ அடி அடிச்சுன்னு பைப்பில் சாகவே இல்லை. என்னைய பார்த்தீங்கன்னா அவன் எப்படி டவுன் வச்சுட்டுருவான். சரி நம்ம தான் டிமிட்ரி சோனியாலாம் இருக்குது. சரி சுற்றி வாழை போட்டு டிமிட்ரி கேரக்டர் எல்லாத்தையும் போட்டு ரிவியூ ஆகிடுவேன். சரி ரிவியூ ஆகிட்டு சரி இதுக்கப்புறம்லாம் வெயிட் பண்ண வேணாம் நமக்கு ஹெல்த் ஃபுல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த குளோவில் உடைக்கிறதுக்குள்ள மேட்சே முடிஞ்சிடும். ஏன்னா நைரி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா குளோவில் உடைக்கிறதுக்குள்ள அந்த மேட்சே முடிஞ்சு போயிடும். சரி எப்படியே நான் பார்த்தீங்கன்னா குளோவால்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டு வந்துடுவேன். ஏன்னா ரிலீஸ் பண்ணி தான் வந்தாகணும். நம்ம குளோவால்லாம் உடைச்சா ஸ்குவாடாக தான் உடைச்சாகணும். சரி இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பான். சரி டிமிட்ரி எல்லாம் போட்டு உள்ளே போயிடலான்ட்டு பார்த்தா நல்ல வேலை நமக்கு பார்த்தீங்கன்னா சொதப்பில் போட்டுருச்சு. அவன் என்ன நான் உள்ளே வரது தெரிஞ்சு அவன் சுட ஆரம்பிச்சிருவான். சரி அவனை வெயிட் பண்ணியே முடிக்கலாம். நம்ம டீமேட்டை பக்கத்தில் வர வச்சுட்டு நம்ம நைஸாக போய் முடிக்கலான்ட்டு எப்படியோ உட்காந்துருவேன். இவன் பார்த்தீங்கன்னா 4th லெவல்ஸ்லாம் வச்சுருக்கான். என்ன பண்ணுறது அடுத்து புறா உட்காந்துட்டு அழுத்துற ட்ரிக்கான்ட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இவன் அழுத்தி பிடிச்சே முடிச்சுட்ருவேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் மேலே தான் சுட்டுட்டு இருப்பான். நான் பார்த்தீங்கன்னா ட்ரிக்காக உட்காந்து இப்படி வேறு லெவலில் முடிச்சுட்ருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்குன்னு வந்து பைபிளில் செஞ்சு வச்ச மாரியே வந்து நமக்கு க்ரோஸா எக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து போயிடுவான். சரி வேறு லெவலில் லூட் இருக்குது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாச்சும் போய் போட்டே ஆகணும். ஏன்னா டெய்லி மிஷின் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 54-55 ப்ளஸ் ஆகும். அது எப்படியாச்சும் ஃபுல் ப்ளஸ் பண்ணி ஆகணும்னு நான் விளாண்டுருப்பேன். என் டீமேட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க்டு புதுசு போல எலைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யோ என்னையா நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க டெய்லி மிஷின் என்னையா கூப்பிட்டு வந்த அதுக்குன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிருவான். ஏ அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலான்டான்ட்டு இந்த இடத்துல லூட் அடிப்பேன். இந்த இடத்தையே நீ ஒருத்தன் எப்படி அடிப்பான் ஒரு இளவுமே புரியல. எங்கேருந்து அடிப்பான் ஒன்றுமே புரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து அடிச்சு எப்படியோ ஸ்கேர் முடிச்சு போச்சுருந்துருக்கான் போல மண்டையிலே அடிச்சிட்டான். ஓப்பனில் நின்று மெடிக்கிட்டு போட்டிருந்ததுனால சரி இந்த இடத்துல இறங்கிலான 9 பேர் இருக்கிறானுங்க. இன்னும் 10 பேர் இருக்கிறானுங்க டெய்லி மிஷினு. சரி எப்படியாச்சும் இந்த மேட்ச் டிமிட்ரியை போட்டுவிட்டு சரி நீயே ரிவ்யூ ஆகிக்க என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது டிமிட்ரியை போட்டு நீயே எழுந்திருக்கிய ஏன்னா லாஸ்ட் ஜோன் வேறு ஃபைட் வேறு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருப்பான். பெஸ்ட் இல்லை இப்படா இதாண்டா சான்ஸ் அழுத்திடுறான்னு பார்த்தா அவனும் நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி சுற்றி வாழ் போட்டு டிமிட்ரி போடுவான் அதேமாரியே பார்த்தீங்கன்னா இவனும் சுற்றி வாழை போட்டு டிமிட்ரி போடுவான். நம்ம சும்மா விடுவோமா நம்ம ஏமாந்தவனாக இருந்தால் உள்ளலாம். நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி அங்கேயும் இங்கேயும் படிக்கட்டு இது மேலாம் ஏறி எப்படி இவனை பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிடுவான். அழுத்தி முடிச்சு முடிச்சுட்டா கடைசியில் இவனும் பார்த்தீங்கன்னா தேசி சோப்ரான்னு வச்சிருப்பான். இவனை ரீஜனில் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன் பிளேயர் தான். சரி நம்ம டீமேட்டு உள்ளே இருக்கும் போதே நம்ம தவி மேலே போயிடலான்டான்ட்டு இருந்தால் நம்ம டீமேட்டு நம்மளை தவி மேலே போகலான்னு நினச்சிட்டு அவர் பார்த்தீங்கன்னா போக முடியல எங்கள் ரெண்டு பேராலையுமே போக முடியல அப்படியே உடச்சிட்டு போவோம். இங்கே பாருங்களேன் என் டீமேட்டில் ரெண்டு பேரையுமே அட்ட டைமில் டவுன் வச்சுட்டு இவன் எழுந்து விடுவான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டிமிட்ரில் எழுந்து எப்படியே எம்டரில் அழுத்தி பைசானில் அழுத்தி பிடிச்சி முடிச்சிடுவார். எப்படியே அந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து இந்த டெய்லி மிஷின் மேட்ச்சை எப்படியே வேறு லெவல் ரீஜன் மேட்ச்சை எப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா போய் அடிச்சு ஒரு 54 கிட்டத்தட்ட ஃபுல் ப்ளஸ் பண்ணிட்டுருவோம். வேறு லெவலில் போச்சு சத்தியமாக வந்து நீங்களும் டெய்லி மிஷின்லாம் எவ்வளோ ப்ளஸ் பண்ணுவீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா முக்காவாசி மேட்ச் பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷின் நான் ஃபுல் ப்ளஸ் பண்ணிவிடுவோம் பயந்துக்கிட்டே விளாண்டு. இந்த கிராண்ட் மாஸ்டர் லாபி பார்த்தீங்கன்னா இது வேறு மேட்ச். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இது வந்து நேற்றுக்கு நைட்டு விளாண்டுருந்தது, ஏன்னா நம்ம நேற்றுக்கே வீடியோ போடலையா, அதனால பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு விளாண்டுருந்த மேட்ச்சு சரி கண்டென்ட் கிடைக்கலையேன்ட்டு விளாண்டுருப்பேன். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே கிள்ளே அடிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா போட்டு இதுக்கு முன்னாடிலாம் விளாண்டுறதை காட்டுருந்தேன்னு வைங்களேன். நீ என்னடா நீ பாட்டு மாதிரி விளாட்றேன்னு சொல்லிருப்பீங்க, இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபயர் ஆகி விளையாட ஆரம்பிப்பேன், இதுக்கப்புறம் தான் சரி க்ரோஸா எக்ஸி கிடச்சதுக்கப்புறம் தான் விளையாடவே ஆரம்பிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பானுங்க, நானும் பார்த்தீங்கன்னா வைங்களா க்ரோஸா எக்ஸில் டவுன் வச்சிக்கிட்டே இருப்பேன், நல்லா டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரி இந்த கல் பின்னாடி போய் கவர் எடுத்துக்கலாம், ஏன்னா இந்த இடத்துல ஜோனும் கொஞ்சம் கவர் ஆகுது, அதனால் கல் பின்னாடி போய் கவர் எடுத்துருவேன். கவர் பின்னாடி கவர் எடுத்துகிட்டு இருக்கிற வரவெல்லாம் அடிக்கலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருப்பான், இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் வச்சுருவோம், பால் போடுற கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்படியே டவுன் வச்சுட்டுருவேன். சரி கிள்ளையும் கிளியர் பண்ணிவிடலான்ட்டு கிள்ளை கிளியர் பண்ணுறோம், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ரெஸ்ட் பண்ணிடலாம், ஏன்னா ஒரு ஏழு பேர் தான் இருக்கிறானுங்க, ஏழு பேர்லாம் நம்ம வந்து டக்கு டக்குன்னு அடிச்சலாம், ஏன்னா நம்ம டீமில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க, நம்ம டீம்மேட்டு பேக்கப் இருந்தாலே போதும் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். நினச்ச மாதிரி இந்த இடத்துல ஒருத்தர் லூட் எடுப்பான், இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே அடித்து பிடிச்சி முடிச்சுட்டுருவோம். ஏன்னா க்ரோஸ் ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபயர் வேறு லெவலில் ரேட் ஆஃப் ஃபயர் போகுது, நார்மலாக க்ரோஸாகவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிக்கும், இது க்ரோஸா எக்ஸ் வேறு சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் அடிக்கும். இன்னும் ஒரே ஒருத்தன் தான், ரெண்டு பேர் இருப்பானுங்க போல, நானும் தப்பி தப்பி எப்படியாச்சும் அடிச்சிடலான்னு பார்த்தா என் டீம்மேட் அதுக்குள்ளே க்ளோவெல்லாம் உடச்சி கில்லெலாம் விட மாட்டேன்டான்ட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அழிச்சு விடுவாங்க. ஏன்னா நம்ம மட்டும் கிராண்ட் மாஸ்டர் கிடையாது, நம்ம டீமேட்டில் எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் தான். சரி இந்த இடத்துல கிள்ளையாச்சிருக்கலான்னு பார்த்தா நம்ம சோனியா போட்டதை நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஓசியாக ஓசி ஒன்றுமே வர முட்டேக்குது, வாயில் வர குழந்தை நம்ம டீம்மேட்டு பார்த்தீங்கன்னா ஓசிக்கில் போட்டுருவார். சரி இதை பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் சரி டெய்லி மிஷின் கீழி மிஷின்லாம் போட்டு சரி அடுத்த மேட்ச் போகலான்ட்டு வந்தால் இந்த மேட்ச் கடைசியில் ஒரு ஃபன்னு நடக்கும். சரி இங்கே ஒரு எம்பி ஃபை கிடக்கும், இதை எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு எவன் வந்தாலும் அடிக்கலாம், ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜோனில் இறக்கிட்டோம், ப்ளூ ஜோனில் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, எனிமி வந்துக்கிட்டே இருப்பானுங்க. சரி நம்ம இந்த ப்ளூ ஜோனில் இறங்கியாச்சு, எவன் வந்தாலும் அடிக்கலான்டான்ட்டு இறங்குவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோட்டா கேரக்டர் வச்சு ஓத்துருவோம், பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை போட்டு நம்மளை கட்டுப்பேற்றுறானுங்க. சோனியா கேரக்டர் ஏன் தான் விட்டானுங்க, ஒரு இளவுமே புரியல. இந்த கேரக்டர் வந்து எனக்கு இப்போ கமெண்டில் உங்களை சொல்ல சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது, பேன் பண்ணுங்கடான் தான் சொல்லுவீங்க, ஏன்னா இந்த கேரக்டர் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. நான் விளாண்ட வரையுமே பார்த்தீங்கன்னா எவனுமே இந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு ஒருத்தன் கூட சொன்னது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா எனிமி ஒருத்தன் டவுன் ஆகிடுவான், சரி இவன் நம்ம டீம்மேட் தான் டவுன் வைப்பான்ட்டு பார்த்தா எனிமி டவுன் வச்சிருப்பான் போல். சரி அழுத்துறான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அழுத்தி அப்படியே ஓசிக்கில் போட்டுட்ருவேன். சரி ஓசிக்கிலெல்லாம் போட்டு இதில் இருக்க லூட்டெலாம் எடுக்கலான்ட்டு பார்த்தா விஎஸ்எஸ் ரெண்டு சிப்பு கலந்தது, இன்னும் ஒரு சிப்பு கிடச்சா தான் விஎஸ்எஸ்க்கும் நல்லாயிருக்கும், ஏன்னா மூணு சிப்பு போட்டால் தான் இப்போ எல்லா கண்ணுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குது, ஏன்னா ரெண்டு சிப்பெலாம் போட்டால் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது. காரல் 98 அப்புறம் விஎஸ்எஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு சிப்பு போட்டால் தான் கதை இருக்கும், நார்மலாக ரெண்டு சிப்பெலாம் போட்டு வந்தால் ஒன்றுமே கதை இருக்காது. சரி இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நான் சோனியாவை திட்டம் பார்த்தீங்களா, அந்த சோனியா கேரக்டர் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா உதவும், ஏன்னா எனக்கு சோனியா வந்துடும் அவனுக்கும் சோனியா வந்துடும். ஃபஸ்ட்டு அவனுக்கு விழுந்ததுனால அவன் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டவுன் ஆகிடுவான், நான் பார்த்தீங்கன்னா எனக்கு அவன் சோனியா அவன் டவுன் ஆனதுனால எனக்கு 150 HP மற்ற ஏறிடும். சரி என் டீமேட் டவுன் ஆனார் செத்துருப்பாருன்னு நினச்சிட்டு ஹீல் பண்ண போனான்ட்டு பார்த்தா அவனும் பார்த்தீங்கன்னா டிமிட்டி வச்சிருக்கான் போல். சரி இந்த இடத்துல லூட்லாம் அடிச்சிட்டு இருப்பேன், கடைசியில் லூட் அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வைங்களேன் சரி இந்த இடத்துல ஃபைட் வருவோம், ஃபைட் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட எனக்கு சிப்பே இருக்காது, உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் டபுள் என்னது பேர் எனக்கு ஒன்றும் புரியல. சரி அவர் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுவார், சரி அவன் அடிக்கலான்ட்டு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா ட்ரோகன் கன் வச்சிருக்கான் போல. அதெல்லாம் நம்ம எம்டன் சிப்பு போடாமல் ட்ரோகன் கன் அவன் எனிமிலாம் வச்சிருந்தானா நம்மளை அடிச்சு முடிச்சுட்டு போயிடுவான், ஏன்னா ட்ரோகன் பவர் வந்து உங்களுக்கே தெரியும், நானே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்பேன். சரி நம்ம டீமேட் ரிவ்யூ பண்ணிவிடுவார், இறங்கலான்னு பார்த்தா யாரிலேயே அடிச்சு படுக்க போட்டுவானுங்க நம்மளா, எங்கே பார்த்து தம்பி இறங்கிட்டுருக்கேன்ட்டு. சரி நம்ம டீமேட் தான் இன்னும் இருக்காங்களா ஹீல் பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சி நம்பிக்கையில் விளாண்டுருந்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா டப்பு 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 டப்புன்னு டவுன் ஆக ஆரம்பிச்சிருவானுங்க. இன்னும் டபுள் கன் ஒருத்தருக்காரு, இவர் மட்டும்தான் உயிரோடு இருப்பார். சரி ப்ரோ நீ மட்டும்தான் ப்ரோ உயிரோடு இருக்கன்ட்டு பார்த்தா நம்மால் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கிட்டு இருந்தார். சரி அடிச்சு நம்மளாம் ஹீல் பண்ணிடுவார்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன், சரி கிரனேட்லாம் போடுறாரு ஹீல் பண்ணிவிடுவார்னு பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா செத்துருவார். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸோட இந்த மேட்சை வந்து முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வேறு லெவல் வீடியோ செய்யலாம், பை கைஸ்.